Hey guys, welcome back to my channel. So, in this channel, we have an interesting video. So, what is the video? We have a dish and a recipe. In addition, we have a puri. So, that is the bhel puri. So, the bhel puri is a chat item. So, that is the puri. So, it is a taste. And the dish is a taste. So, okay guys, first வந்து நமக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா 1 கப் புதினா அதுக்கு அப்புறம் 1 கப் கொத்தமல்லி அப்புறம் 1 பீஸ் இஞ்சி 1 துண்டு இஞ்சி எடுத்துர்க்கேன் நல்ல தோல் எல்லாம் சீவிட்டு அப்புறமேட்டு ஒரு பவுல்ல ரெண்டு பச்சை மிளகாயை கீறி கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இந்த நாலு இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம கிரீன் சட்னி இப்ப அரைக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து ஒரு கப் புதினா ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த புதினாவும் கொத்தமல்லி வச்சு தான் மெயினாக இந்த சட்னியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும் இந்த க்ரீன் சட்னியை ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் இஞ்சி நம்ம தோல் சீவி வச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் சார் வந்து இது அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணலாம் தேவையில்லை சும்மா சின்ன பீஸ் இஞ்சினாலும் உங்களுக்கு சீக்கிரமே அலைஞ்சிரும் அப்புறமேட்டு நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சோம்ல ஸோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த நாலு ஐட்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ வந்து நல்லா அரைச்சிடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக அரைஞ்சிருக்கிறப்போ நம்ம கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு சொட்டு அளவு தான் அவ்வளோதான் ஸோ இந்த அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ வந்து சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஸோ ஆஸ் யூ ரிக்வயர்ட் அந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு சூப்பரான இந்த மாதிரி க்ரீன் சட்னி ரெடி ஆயிடும் ஸோ வந்து இந்த க்ரீன் சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா காரமாகவும் நல்லா வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டோடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 15 minutes முன்னாடியே புளியை வந்து தண்ணியில் கரைச்சி ஊற வச்சுருக்கேன் நீங்களும் 15 minutes முன்னாடியே வந்து இந்த ரெசிபி செய்ய முன்னாடியே ஒரு 15 minutes முன்னாடி நல்லா இந்த புளியை வந்து தண்ணியில் கரைச்சி ஊற வச்சுக்கோங்க அது ஊரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த புளி சட்னி பண்ண 1 cup வெல்லம் தேவை அதான் 1 cup ஜாகிரி இப்போ வந்து 1 cup டேட்ஸ் பேரிச்சம்பளம் 1 cup அது வந்து கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அந்த ஃப்ரூட்டை மட்டும் வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் வந்து நம்ம அந்த புளி அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த சாறை மட்டும் அந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம் வெறும் பேனில் எந்த ஆயிலும் ஆட் பண்ணாமல் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 cup டேட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 cup பேரிச்சம்பளம் எந்த கொட்டையெல்லாம் எடுத்து வச்சோம்ல ஸோ அந்த 1 cup பேரிச்சம்பளத்தை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து ஆட் பண்ண போகிறது 1 cup ஜாகிரி ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் வந்து நம்மளோட எடுத்து வச்சுருக்கிற 1 cup வெல்லம் ஸோ இதையும் வந்து நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 teaspoon வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்குவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறும் டேட்ஸ் இந்த புளி இதெல்லாம் வெறும் உங்களுக்கு புளிப்பு தான் புளிப்பு இனிப்பு கலந்துருக்குமே தவிர காரம் இருக்காது ஸோ அதனால் நான் 1/4 teaspoon வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த நாலையுமே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நாலாயிட்டத்தையுமே இதை வந்து அப்படியே ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி உங்களுக்கு சூப்பராக வந்துடும் ஸோ இந்த புளி சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு புளிப்பு இனிப்பு மட்டுமே கொடுக்காது இந்த மூணுமே கலந்து ஒரு சூப்பர் டேஸ்ட் இருக்கும் இதுதான் வந்து இந்த இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி சட்னி ஸோ இது நீங்கள் எந்த ஒரு சாட் ஐட்டம்ஸ்னாலுமே ட்ரை பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சனால கொஞ்சம் வந்து லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் பிகாஸ் அப்போ நமக்கு சீக்கிரம் கொதிச்சிடும் பிகாஸ் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து அந்த ஒரு சட்னி நல்லா கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு கிடைக்கும் ஒரு மாதிரி கட்டியாக ஸோ அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் இது வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனாக கெட்டியாக இந்த டைமில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ ஜஸ்ட் சும்மா லைட்டாக அப்படி விரல் இடத்துல இடத்த தூவி விடுற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்குவோங்க ஜஸ்ட் ஃபார் த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஸோ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இது ஃபேனை கீழே வச்சு நல்லா கூல் டவுன் பண்ணிக்க போகிறோம் ஃபுல்லாக நல்லா இது ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு மிக்ஸி பவுல் எடுத்து அரைச்சிக்கலாம் அது வரைக்கும் இது நல்லா ஃபேனை கீழே நல்லா கூல் டவுன் பண்ணிடுங்க ஹாட்டாக இருக்கிறப்ப போடாதீங்க மிக்சியில் இப்போ வந்து நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த புளி பேஸ்ட்டை போட்டு
மிக்ஸி ஜார் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு புளி பேஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த புளி பேஸ்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம வந்து பண்ண வந்து க்ரீன் சட்னி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் வச்சாலே போதும், நம்ம எந்த ஒரு சாட் ஐட்டம்ஸ் வேணால் பண்ணலாம். இந்த ரெண்டு இதை வச்சு அட்லீஸ்ட் ஒரு 13 சாட் ஐட்டம்ஸ் கிட்டே நம்ம பண்ணலாம் சூப்பராக. இப்போ வந்து நம்ம வந்து பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து பஃப்டு ரைஸ், பொடியை வந்து பஃப்டு ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் அது மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போனால், பேன் வந்து லோ ஃப்ளேமில் ஆன் பண்ணி வச்சுட்டு எந்த ஒரு ஆயில் அது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை. வெறும் பேன் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க பொடி ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக கடையில் வாங்கின பொடி தான். நீங்கள் வந்து இந்த பொட்டுக்கடலை, இந்த அதுக்கு பொட்டுக்கடலை அப்புறம் இந்த வேர்க்கடலை அதெல்லாம் இல்லாமல் வாங்குங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள், அதெல்லாம் அதெல்லாம் நல்லாயிருக்காது கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி வெறும் பொடி தான் வந்து பேல் பொடிக்கு மெயினாக நமக்கு தேவை. ஸோ இதை வந்து நம்ம ஏன் வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நல்லா சூடாகப்படமேட்டு அந்த அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த பஃப்டு ரைஸ் அந்த பொடி கரெக்டாக ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து லைட்டாக எந்த ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறுமனையாக அடுப்பில் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம். ப்ளஸ் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டால் போதும், சூப்பராக வந்து பொடி ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கொஞ்சம் வந்து அந்த ஹீட்டாக ஆயிடுச்சுனாலே போதும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு ஜஸ்ட் கூல் டவுன் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு இந்த பொடியை வந்து மாற்றிக்கிடுங்க. மாற்றிட்டு நான் வந்து கடையில் வாங்கின பிங்கோ பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக நொறுக்கி தான் நீங்கள் போடணும். அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அந்த இதே இருக்காது சாப்பிட்றப்போ. ஸோ நல்லா நொறுக்கிட்டு ஆட் பண்ணிக்குவோங்க. நான் வந்து 2 பேக்கெட் அளவுக்கு பிங்கோ ஆட் பண்ணிக்கிட்டேன், நான் நொறுக்கி ஆட் பண்ணிக்குவோங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸாக வந்து அந்த பேல் பொடி நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் வந்து பிங்கோ, லேஸ், குர்க்ரே இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். எந்த ஒரு சிப்ஸ் ஐட்டம்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து மிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் தி பேல் புடினாலே இந்த மிக்சர் தான். இதாவது தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வந்து நான் 2 பேக்கெட் அளவுக்கு மிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பொடி யூஸ் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுதான் வந்து இந்த ட்ரை ப்ராடக்ட்ஸ், இந்த மிக்சர், சிப்ஸ் பொடியெலாம் வெறுமனையாகவே எதுவுமே ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் சும்மா அப்படியே கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி சும்மா அடியில் விட்டு நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச புளி பேஸ்ட்டையும் அப்புறம் அந்த க்ரீன் சட்னி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து புளி பேஸ்ட் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அப்புறம் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி சூப்பராக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பேல் பொடி ரெடி. ஸோ வந்து சூப்பராக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சாப்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பொடிஸ் பொடிஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். பெருசு பெருசாக போட்டிங்கன்னா அப்புறம் நல்லாயிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட், நம்மளோட பேல் பொடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ காய்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ருதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச் காய்ஸ், பாய்.